தமிழகத்தில் உள்ள ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தும் முன்பு அப்பகுதி மக்களின் கருத்தினை அறிந்து முடிவெடுக்க வேண்டும் என தமிழக அரசு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் டிசம்பர் 2024 முடிவடைய உள்ளதால் எந்த ஒரு உள்ளாட்சி அமைப்புகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைக்கலாம் என்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஊராட்சி உதவி இயக்குநர் மூலம் கருத்துரு அனுப்புமாறு அரசு கடிதம் எழுதியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஊராட்சியில் உள்ள மக்கள் தொகையின் அடிப்படையிலும் தேவைகளின் அடிப்படையிலும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் மத்திய அரசு நிதி இல்லாமல் மாநில அரசின் நிதியில் நகரப் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்பாடு செய்வதில் பல்வேறு சிரமங்கள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே தற்போதுள்ள ஊராட்சிகளையோ அல்லது ஊராட்சிகளில் உள்ள கிராம பகுதிகளையோ நகர பகுதிகளுடன் இணைப்பதால் மத்திய அரசு ஊராட்சிகளுக்கு நேரடியாக வழங்கும் நிதி நின்று போவதுடன் புதிதாக இணைக்கப்பட்ட ஊராட்சி பகுதிகளின் நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு உயரும் என சுட்டிக்காட்டியுள்ள அவர் வீட்டு வரி மற்றும் சொத்து வரி பல மடங்கு உயர்வதுடன் புதிய வீடு கட்ட அனுமதி பெறுவதற்கான செலவு அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடவடிக்கையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊராட்சிகளின் எண்ணிக்கை குறைவதுடன் அம்மாவட்டத்திற்கு வரும் மத்திய அரசின் நிதி பங்களிப்பு பெருமளவு குறையும் என அவர் எடுத்துரைத்துள்ளார். தற்போது நகர பகுதிகளுடன் இணைக்க கருத்துரு அனுப்பப்பட்டுள்ள 25 ஊராட்சிகளின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இல்லாத நிலை ஏற்படும் என எச்சரித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, தமிழகம் முழுவதும் இதுபோன்ற ஊராட்சிகளை நகர பகுதிகளுடன் இணைப்பதற்கு முன்பு அந்தந்த ஊராட்சிகளில் வசிக்கும் பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், நல சங்கங்கள் உள்ளிட்டோரிடம் கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தவும் அவர்களின் சம்மதத்தை பெற்று இத்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார்.